Topia Maladi YouTube channel. வணக்கம், இது சோஃபியா மலதி யூடியூப் சேனல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பி அகிலன்னு பேர். அவர் வந்து என்கிட்ட சொன்னார், மேடம் நீங்கள் எல்லாருமே இன்டர்வியூ பண்ணுறீங்க, உங்களை நான் ஒரு இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு. ஐயோயோ வேணாம் தம்பி, நம்ம அந்த அளவுக்குலாம் வளரலை, ரொம்ப தம்பட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும், வனப்பா ரசா அப்படின்னு தான் சொல்லி நம்ம வந்து பேசினதுக்கப்புறமாவும் தம்பி வந்து, இல்லை மேடம் நான் கண்டிப்பாக உங்களை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஆசை, நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இது வந்து யாரும் ரொம்ப மிகைப்படுத்தி யோசிக்க வேண்டாம், என்னுடைய அனுபவங்கள் தம்பி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டதுனால இந்த ஒரு இன்டர்வியூ. அவர் கேள்வி கேட்பாரு, நான் வந்து பதில் சொல்ல போகிறேன். சோஃபியா மாலத்தி வலையொலி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாம் இன்று சந்திக்கவிருக்கும் சிறப்பு ஆளுமை சோஃபியா அவர்கள். வணக்க தோழர், எங்களுக்கு கவிஞர், எழுத்தாளர், பெண்ணியலாளர் சோஃபியா அவர்களை பற்றி தெரியும். உங்கள் சிறிய வயது அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் வந்து என்னுடைய சிறு வயது பருவத்தை பற்றி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்பவே நல்ல அருமையான ஒரு அம்மா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அப்பா இல்லை, அவர் வந்து சிறு வயதுலேயே வந்து விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து எடுத்தாங்க. அம்மா சிங்கிள் ஆளாக இருந்து என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. இந்த நேரத்தில் என்னுடைய அம்மாவுக்கு வந்து நான், என்னுடைய அம்மா பேர் பேபி, அவர்களுக்கு வந்து நான் ரொம்பவே என்னுடைய வணக்கங்களையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னா நான் இல்லை. என்னுடைய படிப்பு என்னை கொண்டு போய் சேர்த்ததாக இருக்கட்டும், இன்றைக்கு வரலுமே, இந்த நொடி வரலுமே எனக்கு பேக் பவுனாக இருக்கிறது என்னுடைய அம்மா மட்டும்தான். வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு நான். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலேயும் எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்தவர்கள் அவங்க. நீ நல்லா படிக்கணும், நீ நல்லா படிக்கணும், வாழ்ந்து காட்டணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து சொல்லி கொடுத்து என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது என்னுடைய அம்மா தான். இது என்னுடைய சிறு வயது பருவம். உங்கள் பள்ளி படிப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் தோழர். அதுக்கப்புறம் பள்ளியில் பரிசு பெற்ற அனுபவம் அல்லது முதல் மதிப்பெண் பெற்ற அனுபவம் ஏதாவது இருக்குதுங்களா? அது படிப்பை பற்றி கேட்டிருந்தீங்க. படிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்எஃப்சி, அதாவது எல்எஃப்சியில் படிக்கிறதுக்கு முன்னாடி 1 இயர் மட்டும் நான் வந்து நார்மல் ஸ்கூலில் அரக்கோணத்துலேயே கொண்டு போய் போட்டாங்க. ஆனால் அவங்க அங்கே தான் தெரிஞ்சிச்சு எனக்கு கண் தெரில. ஆக்சுவலாக நான் பிறந்த போதே எனக்கு கண் தெரில அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா என்னால் வந்து போர்டு பார்த்து எழுத முடியல அப்படின்றது எனக்கு அந்த ஸ்கூலில் அந்த டீச்சர் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னாங்க. எங்கே கொண்டு போய் சேர்க்கறதுன்றது அம்மாவுக்கு நாலேஜ் இல்லாத சமயத்தில் அந்த டீச்சரும், இன்னொன்று எங்களுடைய ஃபேமிலி டாக்டர் விஜயராகவன் சார் அப்படின்றவர், அவரும் தான் இந்த மாதிரி சென்னையில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு வழிகாட்டி அதுக்கப்புறமா அம்மா கொண்டு வந்து எனக்கு சேர்த்தாங்க. என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு, என்னுடைய படிப்புக்கு பல பேர் தடையாக இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் என்னுடைய படிக்காத என்னுடைய பாட்டி, ஒரு 3ஆம் வகுப்பு கூட படிக்காத என்னுடைய பாட்டி, அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் என்னுடைய படித்த அந்த தாத்தா, 8ஆம் வகுப்புலாம் படித்தாங்க அந்த தாத்தா, அவர் வந்து அவங்களுடைய ரெண்டு பேருடைய ஆதரவும் அம்மாவுடைய அரவணைப்பில் தான் என்னுடைய கல்வி வந்து தொடர்ந்துச்சு. அதில் வந்து சில பேர் வந்து எதிர்த்தாங்க, பல பேர் என்னை வந்து ஆதரித்தாங்க. எங்கள் குடும்பத்தில் தினமுமே அரக்கோணத்துலேருந்து காலையில் 4 மணி ட்ரெயினை பிடிச்சி கிளம்பி ஸ்கூலுக்கு வந்து படித்து திருப்பி நைட்டு 11 மணிக்கு நான் ரீச் ஆகுவேன் வீட்டுக்கு போயிட்டு. அம்மா அந்த இடைப்பட்ட நேரத்தில் அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு வருவாங்க. முழுக்க 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 அம்மா கொண்டு வந்து விடுறதுலேருந்து ஈவினிங் அம்மா கூட்டு போனாலும் சரி, இல்லை லேட் ஆகும், நான் 11 மணிக்கு தான் வருவேன் அப்படின்னாலும் எனக்கு உணவு கொடுத்து என்னை தூங்க வச்சு என்னை ட்ரெஸ் மாற்றி விட்டு, ஈவினிங்கில் ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டு என்னை எல்லாம் பண்ணது என்னுடைய ஸ்கூலு. அந்த ஸ்கூல் வந்து நான் ரொம்ப 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 என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன், கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒவ்வொரு அக்காவும் சரி, ஒவ்வொரு டீச்சரும் சரி, ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் சரி, எம்எல் அவ்வளோ அக்கறையாக இருந்தாங்க. எனக்கு வந்து ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை ஊட்டி விட்டு தூங்க வைக்கிறதா இருக்கட்டும் சின்ன பிள்ளையில். ஸோ இந்த மாதிரியெல்லாம் என்னை பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்கூலு. ப்ளஸ் நான் எனக்கு வந்து
பரிசு பெற்ற அனுபவம்னு கேட்குறீங்க. பரிசு பெற்ற அனுபவம் நிறைய 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 இருக்குது. டுவெல்த்து முடிக்கிற வரலுமே நான் வந்து நிறைய பரிசுகள் பெற்றிருக்கேன். ஸ்போர்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 சர்டிஃபிகேட், ஸ்டேட் லெவலில் மட்டுமே நான் கிட்டத்தட்ட வந்து 27 சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் ஒரு 30-40 சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். எல்லா கல்ச்சுரல்ஸ்லேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லன்னு நினைக்கிறேன். எனக்கும் தேவின்னு ஒரு என்னோடய ஃப்ரெண்டு, எங்கள் ரெண்டு பேருக்கும் தான் ஒரு அருமையான ஒரு போட்டியாக இருந்தது, பொறாமை இல்லாத போட்டியாக இருந்தது. அதெல்லாம் தாண்டி ப்ளஸ் டூவில் வந்து நான் ஸ்கூல் ஃபஸ்ட் வரும்போது ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அப்போ என்னுடைய தோழி வந்து விசித்ரா செகண்ட் ப்ளேஸ் எடுத்திருந்தாங்க. எனக்கும் விசித்ராக்கும் வந்து அந்த போட்டியே கிடையாது. அவங்களும் என்னை வந்து ரொம்ப நல்லா எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே விசித்ரான்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் அப்போ தான் இங்கிலீஷ் மீடியம் போயிருந்தேன், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ. ஸோ அவள் வந்து அவளோட குரூப்போடு உட்காந்து படிக்கும்போது தமிழ் மீடியத்தில் என்னையும் பக்கத்தில் உட்கார வச்சு அவள் என்ன நான் என்ன இங்கிலீஷில் படிக்கிறனோ அந்த பேராவை நான் கேட்பேன், இது என்ன விசித்ரா அப்படின்னும் போது அவள் எனக்கு இங்கிலீஷ் தமிழில் படித்து காட்டுவாள். ஸோ எனக்கு நான் தமிழில் புரிஞ்சிக்கிட்டு படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணது விசித்ரா தான். ஸோ அவளுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்னுடைய நாங்கள் ரெண்டு பேருமே அப்போ பிளான் பண்ணோம், ஒன்று நீ ஃபஸ்ட் எடுக்கணும், நான் செகண்ட் எடுக்கணும், இல்லை நான் செகண்ட் எடுக்கணும், நீ ஃபஸ்ட் எடுக்கணும். இப்படி தான் ரெண்டு பேருமே நாங்கள் பிளான் பண்ணி படித்தோம், டே நைட் படித்தோம். நான் ஃபஸ்ட் எடுத்தேன், அவள் செகண்ட் எடுத்தா. ஸோ ரெண்டு பேருக்குமே அது வந்து ரொம்ப ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு நேரமாக இருந்தது, சந்தோஷப்படக்கூடிய ஒரு நேரமாக இருந்தது. நீங்கள் இன்றைக்கி ஆசிரியராக இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு பாடம் அல்லது ஏதாவது விஷயம் உங்களுக்கு சிரமமாக இருந்திருக்கும் நீங்கள் படிக்கிற காலத்தில், அப்படி உங்களுக்கு சிரமமாக இருந்த விஷயம் என்ன? இன்றைக்கி அதை என்னுடைய மாணவர்களுக்கு எளிமையாக நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு என்ன விஷயத்த நீங்கள் சொல்லுவீங்க? கண்டிப்பாக நான் கஷ்டம்னு நினச்சது ஒன்று மேக்ஸு. ஆனாலும் மேக்ஸில் வந்து நான் 10th 96 எடுக்க வச்சாங்க எங்கள் சுஷ்லா மிஸ்ஸு, அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். எப்படியெல்லாம் போடணும் அப்படின்றத, எவ்வளோ ஈஸியாக போடணும் அப்படின்றத நான் வந்து ஷீலா மிஸ் கிட்ட கற்றுக்கிட்டேன். இப்படி கேல்குலேட் பண்ணால் இப்படி பண்ணலாம் அப்படின்றத ஷீலா மிஸ்டையும், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் போடணும், கண்ணு தெரிஞ்சவங்க எப்படி அடுக்கடுக்காக எழுதுவாங்களோ அதே மாதிரி எப்படி ஸ்லைட்டில் எழுதணும் அப்படின்றத வந்து நான் வந்து சுஷிலா மிஸ் கிட்ட கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஷீலா மிஸ் எனக்கு சொல்லி கொடுத்தது உண்டு. கண்டிப்பாக மேக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம், இருந்தாலுமே அந்த டைமுக்கு படிக்கணும் அப்படின்றதுனால மேக்ஸை கொஞ்சம் படிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 11th 12th பார்த்தீங்கன்னா அப்போ புதுசாக இங்கிலீஷ் மீடியம்ன்றதுனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. தியரி அது வந்து இப்போ நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு எடுக்காததுனால எனக்கு அந்த கஷ்டம் தெரியலை, எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்றது தெரியல. மற்றபடி இங்கிலீஷ் எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்ததில்லை. அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் வந்து இங்கிலீஷை ஈஸியாக தான் சொல்லித்தரேன். அவங்களால் அவங்களையே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கிலீஷை பயன்படுத்தி சில விஷயங்களை பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அது வந்து என்னுடைய சப்ஜெக்ட் அதுன்றதுனால நான் இங்கிலீஷ் ஓரியன்டாக போயிட்டுருக்கேன். அதே மாதிரி எனக்கு ஜியாகிரஃபி எடுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஜியாகிரஃபி எனக்கு இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால என் பிள்ளைகளுக்கும் ஈஸியாக புரிகிற அளவுக்கு நான் எடுப்பேன், அவ்வளோதான். உங்களுடைய கல்லூரி கால அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கல்லூரி கால அனுபவம்னா வந்து கல்லூரின்னும் போது எனக்கு நிறைய அந்த அனுபவம் கிடைக்கல. ஏன்னா நான் வந்து 2005 வந்து குயின் மேரிஸில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒரு 6 months எனக்கு வந்து டீச்சர் ட்ரைனிங் கிடச்சிட்டது. டீச்சர் ட்ரைனிங் கிடச்ச போது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. டீச்சர் ட்ரைனிங்கில் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த டைமில் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ், நான் இதுவரையிலும் கேர்ள்ஸ் கூடவே மட்டுமே படிச்சுட்டு இருந்ததுனால பாய்ஸோடு படிக்கிறதுன்றது ஒரு பக்கம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுத்ததுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கல்லூரி கால அனுபவங்கள்னது எங்களுடைய தோழிகளோடவே படித்ததுனால அது ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. அது திரும்பி கிடைக்காத சில நாட்கள், திரும்பி பார்க்க வேண்டிய நாட்கள்னு சொல்லலாம். மற்றபடி என்ன சொல்கிறது, அதுக்கப்புறமா நான் எல்லாமே கரஸில் தான் பண்ணேன். ஸோ அதனால் அந்த கல்லூரின்னு ஒரு அனுபவம் இல்லை. டீச்சர் ட்ரைனிங் அதுக்கப்புறமா ஆர்டிசி இந்த மாதிரி விஷயங்கள் டைரெக்டாக போய் படித்ததுனால அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள். டீச்சர் ட்ரைனிங்கை விட ஆர்டிசி ரொம்ப இனிமையான ஒரு இது வந்தது. கம்மி ஆட்கள், எல்லாமே ரொம்ப ஜாலியான பர்சன்ஸு. ஸோ அது ரொம்ப இனிமையான ஒரு காலமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் படிக்கிற காலத்தில் இல்லாத வசதிகள், தொழில்நுட்ப ரீதியான சில விஷயங்கள் இப்போ என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
நீங்கள் படிக்கும்போது இருந்த சில சலுகைகள், விளையாட்டு ரீதியாக மற்றவைகள், இப்போ மாணவர்களால் அதை அனுபவிக்க முடியல, அதெல்லாம் இல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? எங்களுக்கு இருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருந்தது, கம்ப்யூட்டர் படித்தோம். ஆனால் கையில் கொண்டு போயிட்டு எந்த டைம்லேயும் படிக்கிற அளவுக்கு லேப்டாப்பெல்லாம் அந்த டைமில் அவைலபிலிட்டி இல்லை. நான் 2004 வந்து 12th முடித்தேன், அப்போ அந்த அவைலபிலிட்டி இல்லை. அடுத்து வந்து இப்போ பயன்படுத்துகிற போல் வந்து அந்த நிக்கி மேக்னிஃபையர், சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அது கிடையாது. அப்போ எங்கள் ஸ்கூலில் ஃபாரின்லேருந்து வர வச்சு இல்லை பெரிய பெரிய டோனர்ஸ்டெல்லாம் கேட்டு அவங்க ஒரு டிவி மாதிரி, டெலிவிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. அது இருக்கிற இடத்துலேருந்தே நம்ம போய் உட்காந்து படிக்கிற மாதிரி இருந்தது. அந்த மேக்னிஃபையர்ஸ் தான் இருந்தது. இப்போ அது கம்ஃபர்டபுளாக நமக்கு கிடைக்கிது, சின்னதாக கிடைக்கிது. அந்த மாதிரி அப்போ கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஞ்சல் ப்ரோ, டாக்ஸ் பிளேயர் அதெல்லாம் கிடையாது. டிவிடி பிளேயர் மட்டும்தான் அப்போ, சிடி பிளேயர்ஸ், டிவிடி கூட இல்லை, சிடி பிளேயர்ஸ் தான் அப்போ இருந்தது. ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இப்போ கிடச்சிருக்குற, இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிடச்சிருக்குது. அப்போல்லாம் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை, இல்லாத போதே நாங்கள் நல்லா படித்தோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸை வச்சு இன்னும் சூப்பராக படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுதான் மேட்ரு. இன்னும் நாங்கள் அனுபவிக்காத சலுகைகள் இப்போ அனுபவிக்கிறாங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. நாங்களும் அப்போ வந்து நிறைய விளையாட்டு, கல்ச்சுரல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், எங்கள் ஸ்கூல்லேயும் இருந்தது. அப்போ இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது அவைலபிலிட்டியாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை விட அதிகமாக கிடைக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, நிறைய அவேர்னஸ் இருக்குது. இப்போ என்னுடைய எங்கள் ஸ்கூல்லலாம் பொறுத்தவரையில் நானே கேட்பேன், எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்லாம் கேட்குறேன், எங்களுக்கு வந்து ஒரு மேடை அமைச்சு கொடுங்க அப்படின்லாம். நிறைய யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி மேடைகள் எங்களுக்கு கொடுக்குறாங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் ஆன் த ஹோல் தஞ்சாவூரில் அனைத்து பள்ளிகள்லையும் வந்து எங்களுடைய பள்ளி முதலிடம் பெற்றது. ஓவரால் ஷீல்டு வாங்கிச்சு கல்ச்சுரலில். ஸோ இந்த மாதிரி எங்கள் பசங்களை நான் ட்ரெயின் பண்ணி அனுப்பிட்டுருக்கேன். அது ரொம்பவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா இங்கே அப்போதே இருந்த தலைமை ஆசிரியர் ரொம்பவே பாராட்டினார், உன்னால் மட்டும்தான் இது முடிஞ்சிச்சு அப்படின்னாரு. ஏன்னா அடம் பிடிச்சி நான் வந்து பிள்ளைங்களை வந்து அனுப்புனேன் சார், போகணும் சார், கண்டிப்பாக போகணும் சார்னு. அடுத்த வருஷங்களில் பார்த்திங்கன்னா பப்ளிக்காக போயிட்டது, ரொம்ப பப்ளிக் நெருக்கத்தில் போயிட்டதுனால எங்களால் அனுப்ப முடியலை. அடுத்தடுத்த வருஷம் கேட்டிருக்கேன், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஏர்லியராகவே எங்களுக்கு கொடுங்க அப்படின்லாம் கேட்டிருக்கேன். இப்போது அமெரிக்காவில் வந்து, அமெரிக்காலேருந்து ஒரு நண்பர் பேசிகிட்டு இருந்தார், அவர் வந்து அமெரிக்கா தமிழ் வானொலி நிலையத்தில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, அவர்கிட்டையும் கேட்டிருக்கேன், கரோனா முடிஞ்ச பிறகு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க எங்கள் பிள்ளைங்களுக்குன்னு. ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் வந்து நான் என் பிள்ளைங்களுக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன், என் பிள்ளைங்களுக்காக கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறச்ச நாங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணி போயிடல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.